வணக்கம். லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கேன்? ஒரு பென் டிரைவ்ல இருந்து எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு கொடுத்திருக்கேன். பென் டிரைவ்க்கு ஒரு 5 வோல்ட் சப்ளை கொடுக்கணும் த்ரூ ரெகுலேட்டர் ஐஸ் மூலமா. கொடுத்தா இந்த ஐஸ்ல இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு இந்த டிஜிட்டல் எக்ஸ்பிரஷன் வந்து வந்துரும். ஓகேவா? வந்துரும். அப்புறம் இதுல வந்து லெஃப்ட் சேனல் ஒன்று இருக்கு அவுட்புட்டு, ரைட் சேனல் ஒரு அவுட்புட் இருக்கு. இது வந்து ஆடியோ, இது வந்து கிரவுண்டு. ஸோ அதில் வர்ற சிக்னல் வெளியே ஆம்பிளிஃபை ஆகும் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே போல் எப்படி டீஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்கோன்னா, எடுத்தோடனே எஃப்எம் வந்து ஆக்டிவேட் ஆகி என்ன ஃப்ரீக்குவன்சி ஆல்ரெடி டியூன் பண்ணியிருக்கோம் அந்த ஃப்ரீக்குவன்சியோட டேஷன் இமீடியட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு 100 MHz இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆண்டனா கனெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கலேன். ஒரு ஆண்டனா கனெக்ஷன் இருந்துச்சுன்னா என்னாகும்? உங்களுக்கு உடனே வந்து எஃப்எம் டேஷன் வந்து உடனே ரிசீவ் ஆகி பாட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் அவுட்புட் சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுவோம்? ஒரு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு பென்ட்ரைவ் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்சர்ட் பண்ணோடனே என்ன ஆட்டோமேட்டிக்காக மோடு எஃப்எம் மோடு கட் ஆகிட்டு உடனே என்ன பென்ட்ரைவில் என்ன ஆடியோ இருக்கோ அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். எத்தனாவது பாட்டு செகண்ட்ஸ் ரெண்டுமே வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சரி, இப்போ அதில் என்ன பண்ண முடியாது? அடுத்த பாட்டு பிடிக்கல ஸ்கிப் பண்ண முடியாது, அல்லது வால்யூமா அப் டவுன் பண்ண முடியாது, இப்படிங்கிற சூழ்நிலை வரும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணிருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐஆர் ரிசீவர் இருக்கு. ஐஆர் ரிசீவர், இது ஒரு போட்டோ டிரான்சிஸ்டர். இது ஒரு போட்டோ டிரான்சிஸ்டர் பிளஸ் மைனஸ் ஐஆர். இதான் இதனுடைய கான்ஃபிகரேஷன். லாங்கிடியூடில் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? இப்படி தூக்கலா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஒரு புள்ளி வந்து தள்ளி வரும் இடைவெளி இல்லாமல், அதை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் பிளஸ் மைனஸ் ஐஆர். இப்போ இந்த ஐஆர் ரிசீவர் இந்த இதுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு வோல்டேஜ் வேணும். இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் எவ்வளோனா 2.4 வோல்ட் to 5 வோல்ட். ரெக்கமெண்டட் வேல்யூ என்னன்னா 3.3 வோல்ட். 2.4 தேவையில்லை, 5 வோல்ட் தேவையில்லை. அதாவது 2.24 வோல்ட்லேயும் வேலை செய்யும், ஐஆர் வேலை செய்யும், 5 வோல்ட்லேயும் வேலை செய்யும். இருந்தாலும் மிடில் என்ன பண்ணியிருக்கு 3.3 வோல்ட். அப்போ என்ன செய்கிறோம், இந்த மாதிரி ஒரு சென்சார் எடுத்துக்கிறோம். இந்த சென்சரில் இந்த போர்டில் ப்ளஸ்ஸுக்கு பற்ற வைக்கணும். அப்புறம் என்ன அர்த்தம், மைனஸ் மைனஸ் கொடுக்கணும் கிரவுண்டு, இங்கே ப்ளஸ்ஸு, தென் இதில் வந்து ஐஆர் அப்படின்னு அதில் எழுதியிருக்கும். போர்டில் எழுதியிருக்கும் 3.3 வோல்ட் இதில் எழுதியிருக்கும். பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த பென்ட்ரைவ் போர்டில் உங்கள் பென்ட்ரைவ் போர்டு வாங்கும்போது கனெக்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த கனெக்டில் கலர் கோடோட ஒயர் இருக்கும். கிட்டத்தட்ட காமன் ஃபார் ஆல், எதுவுமே மாறாது, எந்த கம்பெனியாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மைனஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாக் அண்டு ரெட்டு ஒயர் கரெக்டாக இருக்கும். ஓகே, மீதியெல்லாம் கலர் கோடு ஒயராகவே எல்லாமே இருக்கும். அதனால் மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு முறை அசம்பிள் பண்ணும்பொழுது இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஐஆர் ஐஆர் பற்ற வச்சுக்கணும், கிரவுண்ட் கிரவுண்டில் பற்ற வைக்கணும், 3.3 வோல்ட் அல்லது பிளஸ் அங்கே பற்ற வைக்கணும். பற்ற வச்சா இந்த சென்சார் ஆக்டிவேட் ஆகிக்கும். ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிட்டோடு கொடுக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எஃப்எம் ஒன்ல பாடிட்டு இருக்க நீங்கள் என்ன பண்ணலாம், டக்குன்னு பென்ட்ரைவ் மோடுக்கு மாற்றிக்கலாம், வால்யூம் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுலாம ஆடியோ லெவல் இருக்கு இல்லையா, லெவல் பாஸ் தூக்கலா, ட்ரிபிள் தூக்கலா, அது பேர் ஈக்குவலைசர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. அதன் மூலிமா என்ன பண்ணிக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாட்டை விருப்பமான வகையில் பாட்டு கேட்டுக்கலாம். இந்த ஐஆர் சென்சார் ஒன்று இருந்தால் மட்டும் போதுமானது. சப்போஸ் கஸ்டமர் கேட்குறாங்க, நீங்கள் அசம்பிள் மேனுவலும் வேணும் அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக இந்த போர்டிலே கொடுத்துருக்காங்க மேனுவலுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கு சுவிட்ச் பாருங்க, இப்படி இருக்கு சுவிட்ச் வந்து இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒன்றா ஷார்ட் பண்ணி இந்த பில்ல கொடுத்துருக்கோம், ஒரு பில்ல கொடுத்துருக்கோம். இதெல்லாம் சுவிட்சோட கனெக்ஷன், மேனுவல் சுவிட்ச் அதிலே கொடுத்துருக்கோம், ரெடிமேடாக கொடுத்துருக்கோம். இப்போ என்ன தெரியுது, இது வந்து காமன் வே, இது வந்து காமன். இந்த சுவிட்சை ஆக்ட் பண்ணுறீங்க இல்லையா, உதாரணமாக வால்யூம் ப்ளஸ்ஸு, வால்யூம் மைனஸ், சேனல் ப்ளஸ்ஸு, சேனல் மைனஸ், அப்புறம் பாஸ் பட்டன், பார்வை ரிவைன் எல்லாமே இருக்குது மாடலை பொறுத்து. ஸோ அதெல்லாம் அப்படியே ஒரு கனெக்டர் இருக்கும், சாக்கெட் இருக்கும்,
அதல அப்படியே இன்செர்ட் பண்ணிக்கலாம் இதல மென்ஷன் பண்ணிருக்கு அந்த போல்ட்ல சின்னதா இருக்கறனால நான் மென்ஷன் பண்ணல அந்த போல்ட்ல இப்படி எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கு வால்யூம் பிளஸ் வால்யூம் மைனஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கு ஓகேவா அப்ப வேணும்னா அந்த கனெக்டரில இன்செர்ட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் பேனல்ல இடம் இருந்துச்சுனா நாம இத யூஸ் பண்ணிக்கலாம் இடம் இல்லினா நீ விட்டறலாம் நாம பெருமாள் அசெம்பிள் குள்ளவே சென்சார் மட்டும் வெச்சிட்டு மீதிய எடுத்துறோம் ஓகேவா இந்த போர்ல லேட்டஸ்ட் போர்டா இருந்துச்சுனா அந்த லேட்டஸ்ட் போர்ல என்னென்ன இருக்கு அப்படினா அந்த போர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்லாட் இருக்கும் ஒன்னு எஸ்டி கார்டு அப்புறம் எம்எம்சி எம்எம்சினா மைக்ரோ மெமரி கார்டு ஒரு எஸ்டி கார்டு போற மாதிரி இந்த இடத்துல ஒரு யுஎஸ்பி யுனிவர்சல் சீரியல் பஸ் கார்டு ஆட் பண்ற மாதிரி கூடவே ஒரு லாங் டிஸ்ப்ளே இருக்கும் கலர் டிஸ்ப்ளே இருக்கும் இந்த மாதிரி இருக்கு கூடவே ஒரு சென்சார் இருக்கும் ஐஆர் சென்சார் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் கூடவே மேனுவல் பட்டன் நாலு பட்டன் இருக்கும் மேனுவல் செலக்டிவிட்டி பட்டன் இதுல இருக்கும் ஓகேவா அதனால நீ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பட்டன்ல எது யூஸ் பண்ணாலும் அது ஆக்டிவேட்டே வர்க் பண்ணும் மறுபடி பாருங்க இது நான் இது ஒரு பென் டிரைவ் போர்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் மார்க்கெட்ல நிறைய டைப் ஆஃப் பென் டிரைவ் போர்டு வந்துருச்சு அது இப்ப லேட்டஸ்டா வர்ற போர்ட்ல எனக்கு வீடியோ அட்டாச்சு வந்துருச்சு வீடியோ தட் மீன்ஸ் நம்ம சொன்னது இது வரைக்கும் ஆடியோ இப்ப என்ன பண்ணலாம் ஒரு மைக்ரோ மெமரி கார்டுல ஒரு வீடியோ பதிவு பண்ணி உள்ள போட்டா ஆம்ப்ளிபயருக்கு பின்னாடி என்ன பண்ணிக்கலாம் வீடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம் கூட ஆடியோ ஸ்டீரியோ அவுட்புட் கூட ஆடியோ 5.1 எடுத்துக்கலாம் அந்த ஃபெசிலிட்டிஸ்ல போர்டு வந்துருச்சு ஓகேவா சோ அந்த போர்டு போடுறதா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேசிஸ் வாங்கணும் அப்பதான் லுக்கா சீட்டிங் ஆகும் இல்லைனா ஆகாது ஓகேவா சோ இதுக்கு என்ன ப்ராசஸ் சொல்றோமோ அதுக்கும் அந்த ப்ராசஸ் தான் இருக்கும் எந்த போர்டு வாங்கினாலும் அந்த போர்டு கொண்டா கரஸ்பாண்டிங் ரிமோட் இருக்கும் எந்த போர்டு வாங்கினாலும் அதுக்குண்டான டயக்ராம்ஸ் டெஸ்கிரிப்ஷன் எல்லாமே அதுல இருக்கும் பிளஸ் மைனஸ் சிக்னலின் சிக்னல் அவுட் எல்லாம் டீட்டெயில் இருக்கும் சில இம்போர்ட்டட் கம்பெனில சர்க்கியூட் டயக்ராம் ஆபரேட்டிங் மேனுவல் இருக்கும் கூடவே சர்வீஸ் மேனுவலும் சர்வீஸ் இன்ஜினியருக்கு கொடுத்துருக்கோம் என்ன ஐசி யூஸ் பண்ணிருக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அதுல இருக்கு சோ நாம ஒரு ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்றது இல்லாம இன்னைக்கு இருக்கிற நவடேஸ் கேக்குறவங்க எல்லாமே என்ன கேக்குறாங்க இந்த மாதிரி பென்ட்ரைவ் அட்டாச்சு கூடவே வீடியோ பாக்குற மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காங்க சோ வீடியோ போர்டு அட்டாச்சு போர்டு இருக்கும் அதனாலதான் சொல்றேன் ஒரு எஸ்டி கார்டு மைக்ரோ மெமரி கார்டு டிஸ்பிளே லாங் டிஸ்பிளே யூஎஸ்பி போர்ட்டு ஐஆர் சென்சார் மேனுவல் சுவிட்ச் எல்லாமே இதுல இருக்கு அதனால இதுல போட்டு என்ன பண்ணலாம் நம்ம இப்ப செய்யக்கூடிய ஆம்ப்ளிஃபையர்ல ஆடியோ மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் வீடியோவையும் அவுட்புட் எடுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல வேற இதை பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏற்கனவே இதுல கால் பண்ணி ட்ரபிள் ஷூட்டிங்லாம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்